சார் வார்த்தைங்களே இல்லை சார் சொல்றதுக்கு அந்த மாதிரி இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார் இந்த ஹேல்பி கிளாஸுக்கு வந்த பிற்பாடு நான் கத்துக்கிற விஷயம் நிறைய இருக்கு சார் ஆனா இந்த மாதிரி எல்லாம் வெடிகாத்தல் இந்த மாதிரி எல்லாம் எழுதுதே கிடையாதுன்னா என்னைக்குமே அந்த மாதிரி யாருமே மதிச்சு மதிப்பு கொடுத்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்த இங்கே வந்து இப்போ நிறைய டிசிப்ளின் கற்று நிற்கேன் சார் நிறைய டிசிப்ளின் கற்றுநிருக்கேன் சார் அதே நேரத்தில் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வழிகாட்டியா இருக்கேன் சார் நான் எங்க சிஸ்டர்ஸ் எங்க பிரதர்ஸ் யார் வந்தாலுமே ஏதாவது ஒரு இதுல டிப்ரஷன்ல இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது சார் இதனால அதனால வந்துட்டு இது வரைக்கும் நான் கத்து நிற்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு அற்புதமா இருக்கு குரு மகா குரு பத்தி சொல்றதுக்கு வார்த்தைங்களே இல்லை சார் நான் அவர் அவ்வளோ கெப்பாசிட்டி என்கிட்ட இல்லை சார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதம் சார் அவரு அது இன்னும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார் வார்த்தை வரமாட்டேன் தான் வருது ஓகே இப்போ நான் எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்லணும்னு இஷ்டப்படுறேன் சார் மகா குரு பொதுவுடைய மூர்த்திக்கு என்னோட பணிவாந்த வணக்கங்கள் சிம்மம் ரங்கநாதன் ஐயாக்கு சத்யநாராயண சாருக்கு சாந்தி தேவி மேடம்க்கு சாந்தகுமார் சாருக்கு மென்டர் சங்கீதா மேடம்க்கு நித்யா சங்கர் மேடமுக்கு உமா வெங்கட் மேடம் மேடம்க்கு எல்லாருக்குமே என்னோட பணிமாண்ட வணக்கம் சார் ஜோதிடம் தெரியாத எங்க அப்பா பார்த்து நிற்பாரு அப்படி மேலோட்டமா அவர் சொல்லும் போது செவி வழியா கேட்ட விஷயம் நிறைய இருக்கு பட் என்ன அதுல இந்த நான் போல அப்போ அவர் சொல்வார் ஐம்பது வயசு தாண்டி விட்டோன்னா அப்ப நீ புரிஞ்சுக்குவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது வயசு அவர் எதை வச்சு தெரியல இந்த குரு வந்துட்டு எங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ற ஒரு கிட்ட வந்தது சேர்ந்து முப்பாடு அந்த மாதிரி ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரு அப்புறமா அவர் சொல்லக்கூடிய டிப்ஸுங்கள்லாம் வந்துட்டு அற்புதமா இருக்கு சார் நிஜமா பிரமிக்கக்கூடிய தன்மையில இருக்கு அப்புறம் இது என்ன என்னன்னாக்கா நான் ராஜ் இவர் ராஜேஷ் சார் வீடியோ பார்க்கும்போது அப்போ சிங்கர் பிரசன்னா இருக்காரு பாருங்க அவர் அவரோட வீடியோ நான் பார்த்தேன் அவர் தான் ச மோட்டிவேஷன் அவர் சொன்னாரு பதினைஞ்சு நாள்ல எப்படி நான்ன்றது ஒரு ஆச்சரியமா இருந்தது அந்த நேரத்துல வந்து அவர் சொன்ன விஷயத்தை வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுச்சு சரி அப்ப நான் போன் பண்ணு சாந்தி தேவி மேடம் தான் போன் பண்ணேன் மேடம் தான் சொன்னாங்க நீங்க ஜாதகம் எல்லாம் கேட்காதீங்க உங்க நீங்களே வந்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்க முடியும் அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி ஒரு அவங்களே என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த கிளாஸ்ல கலந்துக்கங்க சேர்ந்துக்கங்கோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு சேர்ந்துக்கிட்டு நீங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப கூட எனக்கு ஒரு ஒரு அரஸ்கோப் கணிச்சு வச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு பட் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் போட்டு வச்சிருக்கேன் ரூல்ஸ் எல்லாம் அந்த ஃபைவ் ரூல்ஸ் இருக்கு சார் கோல்டன் ரூல்ஸ் அது அது கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்கிறது தான் அதுக்கு அப்பாற்பட்டு வேறு விஷயம் இருக்குது சார் அதுக்குள்ள அது கோல்டன் ரூல்ஸ்ன்றதை விட இன்னும் என்ன பே அதுக்கு பெரிய புதுசாக பேர் வைக்கணும்னு எனக்கு தெரியல பட் அந்த மாதிரி பியூட்டிஃபுல் சூப்பராக இருக்குது சார் ஃபண்டாஸ்டிக் என்ன எதிர்பார்க்குறோமோ என்ன எதிர்பார்த்து நம்ம அதை கணிக்கணும்னு இருக்கிறோமோ அதை நம்ம அதில் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு பாயிண்ட்டு கரெக்டாக கிடைச்சிருக்கு சார் மற்றவங்க இருக்குது சார் நான் பேசிக்கலி ஒரு தலாரிட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்க சார் அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தேன் நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு மருமகம் இருக்கான் ஒரு பேரன் இருக்கான் இப் இந்த மாதிரி வந்து இது கூட அதுல வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் தானே அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க கூட்டெல்லாம் எல்லாம் பணிவா தன்மை எனக்கு வந்திருக்கு இங்கே வந்த பிற்பாடு தான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்றேன் சார் நான் தைரியமா சொல்றேன் எங்க அப்பா எங்க அம்மா இல்லை எனக்கு இப்போ இருந்தாலும் வந்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸு அப்புறமா ஐயா வந்துட்டு எங்க அப்பா ஸ்தானத்தில் எல்லாரையும் வந்துட்டு நான் அந்த கோணத்தில் பார்க்கறேன் அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குற விஷயத்தை எடுத்து நான் லைஃப்ல அடாப்ட் பண்ணினுறதுனால பியூட்டிஃபுல்லா இருக்கு என் லைஃப் இன்னும் ரொம்ப பிரகாசமா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு சார்